நாம் பிருந்தாவணி, பதினைந்தாம் நாள் திருவெம்பாவை, ஓரொரு கால் எம்பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றேனம் பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சீதங்களி கூற, ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றெண்ணம் பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சீதங்களி கூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரையர் கிங்கண்ணே பித்தொருவர் ஆமாறும், பேரையர் கிங்கண்ணே பித்தொருவர் ஆமாறும், ஆறுருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், ஆறுருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ புன்முளையர்வாயர நாம் பாடி, வாருருவ புன்முளையர்வாயர நாம் பாடி, ஏறுகுவ பூம்புனல் பாய்ந்தாடில் உரெம் பாவாய், ஏறுகுவ பூம்புனல் பாய்ந்தாடில் உரெம் பாவாய், பாய்ந்தாடிலொரெம் பாவாய், எம் பாவாய் எம் பாவாய் எம் பாவாய். பதினைந்தாம் நாள் திருவெம்பாவையின் விளக்கம். கச்சு உருகுமாறு அழகிய அணிகலன்களை பூண்ட முளையுடைய பெண்களே, இவள் ஒவ்வொரு காலத்தும் எம்பெருமானே எம்பெருமானே என்று வாய் ஓயாது அரற்றுகிறாள். ஒரு சமயம் நம் மகாதேவன் சீரை வாய் ஓயாமல் பேசுகிறாள். ஆனால் அதனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சியால் அவள் கண்கள் அருவியைப் போல நீரை சுரக்கின்றன. நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கியவள் அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறாள். மற்ற தேவர்களை இவள் வணங்கவே மாட்டாள். பேரரசனாகிய இறைவனுக்கு பித்தாகும் தன்மை இப்படித்தான் போலும். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் அந்த ஒருவர் யார்? ஞானமே வடிவமான இறைவனே ஆவான். அவன் திருவடிகளை வாயார பாடி அழகே வடிவமான மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவோமாக.